ஆறாவது கேள்விக்கு வருவோம். மினாவில் தங்கியிருக்கக்கூடிய நாட்களில் ஒரே இஹ்ராம் ஆடையில் தான் இருக்க வேண்டுமா? மாற்று இஹ்ராம் ஆடையை அணியலாமா? என் அருமை சகோதரர்களே, ஒருவர் இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்குள் அல்லது உம்ராவுடைய வணக்கத்துக்குள் நுழைந்து விடுகின்றார், அதன் பிறகு ஆண்கள் தைத்த ஆடைகள் அணிவது ஹராம். அவர்கள் வெண்மையான வெள்ளை நிற இரண்டு துண்டுகளை அவர்கள் அணிந்து கொள்வார்கள். என் அருமை சகோதரர்களே, இதை மாற்றிக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், ஒருவர் இஹ்ராமுக்குள் நுழைந்தவுடன் எவைகள் தடுக்கப்பட்டிருக்கின்றதோ, ஹராமாக்கப்பட்டிருக்கின்றதோ, அவைகளிலிருந்து முழுமையாக விலகி இருக்க வேண்டும். அதில் எந்த ஒன்றையும் செய்துவிடக் கூடாது. இப்போ உதாரணமாக ஒருவர் அணிந்திருக்கக்கூடிய இஹ்ராமில் ஏதாவது அழுக்கு படிந்திருக்கிறது, அழுக்குகள் பட்டுவிட்டன, அவர் அதை சுத்தம் செய்துவிட்டு அதை தண்ணீரால் கழுவி சுத்தம் செய்து அதை அணிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் அவர் இடத்திலே மாற்று ஒரு இஹ்ராம் வெள்ளை நிற துணி இருக்கிறதென்றால் அதை தாராளமாக அணிந்து கொள்ளலாம். அந்த இடைப்பட்ட நேரங்களில் எந்த ஒரு தைத்த ஆடைகளையும் அணியக்கூடாது. அதை மாற்றுகின்ற பொழுதோ தைத்த ஆடைகள் எதுவும் அணிந்துவிடக்கூடாது, அது ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நறுமை சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே நாம் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இங்கு தாராளமான விசாலமான அனுமதி இருக்கிறது. நாம் அணிந்திருக்கக்கூடிய அந்த இஹ்ராம் துணிகளில் ஏதும் அழுக்குகள் படிந்துவிடும் என்றால் அதை தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம். எத்தனை வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ள முடியும். அதில் எந்த தவறும் தடையும் இல்லை.